மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப். இடைநிலை ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். நிர்மலா தேவி விவகாரத்தில் பேராசிரியர் முருகனை 5 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க குற்றப்புலனாய்வுத்துறைக்கு நீதிமன்றம் அனுமதி. கர்நாடக தேர்தலில் போட்டியிடும் அதிமுகவுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் தகவல். ஜெயலலிதாவின் இரத்த மாதிரிகள் குறித்து நாளை அறிக்கை தாக்கல் செய்ய அப்பல்லோ நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை. கோயம்பேடு சந்தையில் முறைகேடுகளை தடுத்து அதிகாரி ராஜேந்திரன் பணிமாற்றம் செய்யப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம். சேலத்தில் நீட் தேர்வுக்கு தயாராகி வந்த மாணவன் மன அழுத்தத்தால் தற்கொலை, உறவினர்கள் சோகம். தென் தமிழக மீனவர்கள் எச்சரிக்கையுடன் கடலுக்கு செல்ல வேண்டும் என வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவுரை. மேற்கு வங்கத்தின் சூர்பனகை மம்தா பானர்ஜி என பாஜக சட்டப்பேரவை உறுப்பினர் சர்ச்சை பேச்சு. சென்னையில் 2015 ஏற்பட்ட வெள்ளத்தில் மாயமான புதுக்கோட்டை இளைஞரின் மண்டை ஓடு அடையாறு ஆற்றில் கண்டெடுப்பு. வேலூர் மாவட்டம் ஆம்பூரில் கர்நாடகாவுக்கு கடத்த முயன்ற 4 டன் நியாயவிலைக் கடை அரிசி மூட்டைகள் பறிமுதல். மணிச் செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப்.